வெல்கம் டு அக்கா வெட்டி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தாங்க. ரொம்ப ஈஸியா சிம்பிளா ஒரு 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய மட்டன் பிரியாணி நம்ம பார்க்க போறோம்ங்க. இப்போ இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடுல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிபிகேஷன் வரும். இப்போ குக்கர்ல வந்து நம்ம அடிபிடிக்காம குழையாம எப்படி செய்யறதுன்னா இன்னைக்கு காட்ட போறேன். வாங்க இப்போ இந்த பிரியாணி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்தறலாம். இப்போ பிரியாணி செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம மிக்ஸில பிரியாணி அந்த பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி சேர்த்திருக்கேன். கொத்தமல்லி பாத்தீங்கன்னா முழு கொத்தமல்லியா நம்ம சேர்த்துக்கணும். நம்ம சேக்கற பொருள்லாம் எதுவுமே வறுக்க வேணாம், அப்படியே தான் நம்ம சேர்த்திருக்கோம். கொத்தமல்லி சேர்த்ததுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, அப்புறம் கல்பாசி சேர்த்துக்கலாங்க. இது கூடயே நம்ம பட்டை, கிராம்பு, அந்த அன்னாசி பூலாம் அரைச்சிக்கலாம். 2 துண்டு பட்டை, 2 அந்த அன்னாசி அந்த ஸ்டாரு அந்த அன்னாசி பூண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கிராம்பு சேர்த்துருக்கோங்க. கிராம்பு கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரம் வந்து நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்க போகிறதுனால ஒரு பச்சை மிளகாய் போதுமானது. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4 துண்டு அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம். இது கூடயே பிரியாணி இலையையும் சேர்த்துக்கிறோங்க. இஞ்சி பார்த்தீங்கன்னா தோல் சீவி நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவு இஞ்சி சேர்த்துக்கிட்டால் போதும். இது கூட பார்த்தீங்கன்னா 10 பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் பிரியாணி பேஸ்ட்டு சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷாக வந்து பேஸ்ட்டை பிரியாணி பேஸ்ட்டை அரைச்சி நம்ம செஞ்சோம்னா அவ்வளோ வாசமாக இருக்கும். ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற டேஸ்ட்டு அதே டேஸ்ட்டு நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாங்க. இப்போ இதே மிக்ஸி ஜாரில் நான் வந்து 200 கிராம் அளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு. அவ்வளோதாங்க பிரியாணி செய்கிறதுக்கு உண்டான அரைக்கிறதெல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம குக்கரில் பிரியாணியை ரெடி பண்ணிக்கலாம். குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். அந்த ஆயில் கூட பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ ரெண்டுமே நல்லா நமக்கு சூடாயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காய் நல்லா நமக்கு வறுபட்டுருச்சு. அது கூட பார்த்தீங்கன்னா அரைச்ச அந்த வெங்காய விழுதை சேர்த்து நல்லா நம்ம இந்த எண்ணெயில் அந்த வெங்காயத்தை வதக்கிடலாம். ஏன்னா வெங்காயத்தோட பச்சை வாசனை நமக்கு போகணும், அதனால நல்லா நம்ம வந்து வதக்கிடலாம். பாருங்கள் சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்தாச்சு. இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கணும். வெங்காயம் வந்து நல்லா இந்த கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி பழம் எத்தனை சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பழம், பெரிய சைஸ் பழம் 2 சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி கூடயே நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வதக்கணும். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே பச்சையாக அரைச்சதுனால நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும். இப்போ இது நல்லா நமக்கு ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து மசாலாத்தூள் சேர்த்து அதையும் நம்ம இதிலையே வதக்கி விடலாம். மசாலாத்தூள் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1 பெஞ்ச் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் அதிகமாக சேர்த்துக்காதீங்க, அப்புறம் கலரே மாறிடும். அதனால் 1 பெஞ்ச் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லித்தூளும் அதே மாதிரி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம கொத்தமல்லியும் அரைச்சிருக்கோம், அதனால் கொத்தமல்லித்தூளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா நமக்கு வதங்கட்டும். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லித்தழை சேர்த்துக்கிடணும். இப்போ பாருங்கள் ஓரளவு வதங்கிருச்சு. என்ன பெரிய அளவுக்கு வதங்கிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். புதினா வந்து 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி வந்து ஒரு 1/2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கிட்டால் போதும். நமக்கு வந்து புதினா தான் அதிகமாக சேர்க்கணும், அப்போ தான் இந்த வாசம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் இதுவுமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் பார்த்திங்கன்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ கறிக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து 1 கிலோ 2 கிலோ எடுத்தீங்கன்னா அதுக்கு உண்டான மெஷர்மெண்ட்லாம் அதிகமாக்கிக்கோங்க, அந்த பொருள்லாம் அதிகமாக்கிக்கோங்க. இப்போ தயிர் சேர்த்ததும் நல்லா நமக்கு எண்ணெய் பெரிய அளவுக்கு அந்த தயிரோட ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த கறியை சேர்த்துக்கலாம். மட்டன் பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே கறி கடையில் தனி கறியாக வாங்கிக்கோங்க. பிரியாணிக்குன்னு கேட்டு வாங்கிக்கோங்க, அப்போ தான் நமக்கு தனி கறியாக தருவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தனிக்கறியோடு நம்ம பிரியாணி செஞ்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் கறி சேர்த்து இந்த மசாலாவோட அதையும் நல்லா நம்ம 1-2 நிமிஷம் வதக்கிட்டோம்.
இப்போ கறி நல்லா நமக்கு இந்த மசாலாவோட வதங்கிருச்சு. இப்போ தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டுறலாம். தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா நான் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன். இந்த டம்ளர் நான் பார்த்தீங்கன்னா 2.5 டம்ளர் அளவு அரிசி எடுத்திருந்ததுனால 1 டம்ளர் கறிக்கு வேக வச்சாச்சு. பாருங்க சூப்பரா 5 விசில் வந்துட்டு கறி நல்லா நமக்கு வெந்துருச்சு. அந்த தண்ணியும் இருக்கு பாருங்க அப்படியே. இப்போ நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். கறி வேகிற டயத்தில் நம்ம அரிசியை வந்து ஊற வச்சிடலாம். அரிசி வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா துளசி பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். ஜீரக சம்பா எடுக்கல. துளசி பச்சரிசி கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க, பிரியாணிக்குன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா உதிரி உதிரியாகவும் கிடைக்கும். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த அரிசி இதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வடிகட்டி வச்சுருந்த அரிசியை நம்ம சேர்த்தாச்சு. 2 டம்ளருக்கு 5 டம்ளர் அளவு தண்ணி எடுத்திருந்தேங்க. 1 டம்ளர் வந்து கறிக்கு வந்து நம்ம ஊற்றியாச்சு. இப்போ மிச்சருக்க 4 டம்ளர் அளவு அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா நம்ம அரிசி சேர்க்கும் போது ஊற்றிட்டு கொதி நல்லா வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம குக்கர் போட்டு விசில் போட போகிறதில்ல, மூடி போட்டு அதுக்கு மேலே வெயிட் வைக்க போகிறோம். தம்மு தான் போட போகிறோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய மட்டன் பிரியாணி ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உப்பு பார்த்துக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா உப்பு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மூடி போட்டு அது மேலே வெயிட் போட்டு தம் போட்டுற வேண்டியதான். தம் போட்ட டைம் பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் நமக்கு போதுமானது. இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு, நல்லா வாசமாகவும் இருக்குது, நல்லா அடிப்பிடிக்காமல் குழையாமல் வந்திருக்கு. இப்போ நம்ம அந்த கல் வெயிட் இறக்குனதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக பெரட்டி விட்டுக்கிட்டனால போதும். ரொம்ப சூப்பரான சிம்பிளாக செய்யக்கூடிய மட்டன் பிரியாணி நல்லா வாசமாக கமகமன்னு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு ஆறுனதுக்கப்புறம் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கலருக்கு வந்துடும் பாருங்கள். ரொம்ப சூப்பராக அந்த ஹோட்டலில் கிடைக்கிற கலருக்கே கிடைக்குது பாருங்கள். உதிரி உதிரியாக குழையாமல் அடிபிடிக்காமல் ரொம்ப ஈஸியாக மட்டன் பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். இது கூட பார்த்தீங்கன்னா ரைத்தாவும் இந்த தால்ச்சாவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சிம்பிளான மட்டன் பிரியாணி தயாராகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.